வணக்கம் பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ரஷ்யாவால் ஆக்கிரமிக்கப்பட்ட கிரிமியா தீபகற்பத்துடன் ரஷ்யாவை இணைக்க கட்டப்பட்டு புட்டினின் கனவு திட்டமாக கூறப்பட்ட கெர்ச் என்ற பெரிய பாலத்தை காப்பாற்றுவதுதான் இப்போது ரஷ்யாவின் அதிகுச்ச கவலையாக மாறியுள்ளது கெர்ச் பாலத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு அது உடைந்து வீழ்ந்தால் கனவு சென்று விடும் என்பதால் அதை எப்படியாவது காப்பாற்றி விடுவது என்ற முயற்சிகள் இறங்கியுள்ளது ரஷ்ய கடற்படை சமீப கால செயற்கைக்கோள் படங்கள் கெர்ச் பாலத்தை சுற்றி கப்பல்கள் மற்றும் பிற பாதுகாப்புகள் அமைந்துள்ளதை காட்டுகின்றன ஒரு காலத்தில் உலகின் இரண்டாவது பெரிய ராணுவம் மற்றும் கடற்படையை வைத்திருப்பதாக குறிப்பிட்ட ரஷ்யாவின் இந்த முயற்சிகள் உக்ரைனின் ஒற்றை போர்க்கப்பல் கூட இல்லாத கடற்படையின் வெடிக்கும் கடல் மேன்மட்ட ஆளற்ற கப்பல்களிடமிருந்து தப்புவதற்கு பெருமைமிக்க ரஷ்ய கடற்படையின் பலவீனமான முயற்சியாக தெரிகிறது கெர்ஜ்வானம் ஒரு காலத்தில் ரஷ்யா மற்றும் அதன் ஆதரவாளர்களின் பெருமைமிக்க அடையாளம் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினின் மதிப்புமிக்க சாதனை மற்றும் கிரிமியாவில் அதன் பிடியை எப்போதும் தக்கவைத்துக் கொள்ள கிரெம்லினின் விருப்பத்தின் சின்னம் என்றெல்லாம் சிலாகிக்கப்பட்டது ரஷ்யாவின் நிஜமான சிவப்பு கோடு புட்டினின் கனவு பாலம்தான் அதில் விழுந்தால் உக்ரைன் கடலடியே போகும் அமெரிக்கா அடியோடு அழிந்து போகும் நேட்டோ நொறுங்கி போகும் என்றெல்லாம் சொன்னார்கள் ஏற்கனவே உக்ரைனின் ஆளற்ற கப்பல் தாக்குதல் உட்பட பல உயர்மட்ட உக்ரைனிய தாக்குதல்களில் சேதமடைந்த கெட்சுவாலம் இப்போது ஏதோ சத்தியத்திற்கு கட்டப்பட்டு உயிரை கையில் பிடித்துக் கொண்டு நிற்கிறது கடலடியே போகும் அடியோடு அழிந்து போகும் நொறுங்கி போகும் என்றெல்லாம் சொல்லப்பட்டு உக்ரைன் அமெரிக்கா நேட்டோ ஆகியவை முழுமையாகத்தான் உள்ளன கெட்ச் தான் இப்போது தன்னை காத்து கொள்ள போராடுகிறது பாலத்தை பாதுகாப்பதற்கான கடந்த கால ரஷ்ய முயற்சிகள் பலனளிக்கவில்லை மேலும் உக்ரைன் அதன் மிகவும் பயனுள்ள கடல் மேல்மட்ட ஆழற்ற கப்பல் திட்டங்களில் தொடர்ந்து புதுமைகளை உருவாக்கி வருவதால் ரஷ்யாவின் புதிய தற்காப்பு தடைகள் மேலும் தாக்குதல்களை தடுக்க போதுமானதாக இருக்காது மே மாத தொடக்கத்தில் ரஷ்யாவை கிரிமியாவுடன் இணைக்கும் மற்றும் ராணுவ மற்றும் பொருளாதார நடவடிக்கைகளை எளிதாக்கும் பனிரெண்டு மைல் நீளம் உள்ள பாலத்தின் தெற்கு பகுதியில் தடையாக கப்பல்களை ரஷ்யாவைக்கு தொடங்கி உள்ளதாக பிரிட்டனின் பாதுகாப்பு அமைச்சு சமீபத்தில் கூறியது மே இருபத்தி மூன்றாம் தேதி எடுக்கப்பட்ட செயற்கைக்கோள் படங்கள் மற்றும் பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட வேறு சில புகைப்படங்கள் பல கப்பல்கள் இடத்தில் இருப்பதை வெளிப்படுத்தியது உக்ரைனிய ஆழற்ற மேற்பரப்பு ஆழற்ற கப்பல்களுக்கான அணுகுமுறையின் கோணங்களை குறைத்து பாலத்தை பாதுகாக்கும் முயற்சியில் ரஷ்ய படைகளால் இந்த கப்பல்கள் நிறுத்தப்பட்டதாக பிரிட்டிஷ் பாதுகாப்பு அமைச்சு ஜூன் எட்டாம் தேதி வெளியிட்ட உளவு அறிக்கை புதுப்பிப்பில் கூறியது அதற்கு முன்னரே வேறு சில கடல் மேல்மட்ட மிதக்கும் தடைகளும் நிறுவப்பட்டன இந்தியாவின் தமிழ்நாடு மாநில அமைச்சர் ஒருவர் இதுபோன்ற தண்ணீர் மேல்மட்ட தடைகளை அமைத்தது கேலிக்குரிய விஷயமாக மாறி போனது அந்த அமைச்சரின் பெயர் ஞாபகமில்லை ராஜ் அல்லது ராஜு ஒன்று இருக்கலாம் இப்போதும் அமைச்சராக உள்ளாரா என்பதும் தெரியவில்லை இதை ஏன் சொல்கிறோம் என்றால் ரஷ்யாவில் கடலில் தடைகளை அமைத்தவர் அந்த அமைச்சருடன் ஒன்றாக படித்தவர் போல உள்ளது முன்னர் நிறுவப்பட்ட தடைகள் புயல்களால் சேதமடைந்து அவற்றின் செயல்திறன் முழுமையாக இழக்கப்பட்டன மே இருபத்தி மூன்றாம் தேதி எடுக்கப்பட்ட செயற்கைக்கோள் படங்கள் கெச் பாலத்தின் தெற்கு பகுதியில் எட்டு கப்பல்களை காட்டுகிறது ஜூன் எட்டாம் தேதிக்குள் படங்கள் எடுக்கப்பட்டு இரண்டு வாரங்களுக்கு மேலாக மெக்ச டெக்னாலஜிஸ் கைப்பற்றிய செயற்கைக்கோள் படங்களின்படி பாலத்திற்கு இணையாக இயங்கும் பல கூடுதல் படகுகள் மற்றும் மிதக்கும் பூம் பாதுகாப்புகளை உள்ளடக்கிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் அதிகரித்தன தற்காப்பு மற்றும் பாலத்தின் கீழ் கப்பல்கள் செல்ல அனுமதிக்க படகுகள் ஒரு திறப்புக்கு வழிவகுக்கின்றன மேலும் மிதக்கும் ஏற்றம் அதன் வளைவின் கீழ் உள்ள கட்டமைப்பை நோக்கி உள்நோக்கி வளைகிறது கூடுதல் பாதுகாப்புகளை ஜூன் எட்டாம் தேதி காணலாம் இந்த புதிய பாதுகாப்புகள் உக்ரைனின் கடற்படை ஆளற்ற கப்பல்களை திறம்பட தடுக்க முடியுமா என்பதை பார்க்க வேண்டும் ஆனால் உக்ரைனியர்கள் ரஷ்யாவின் சொத்துக்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை மாஸ்கோ உருவாக்கினாலும் கடலில் உள்ள ரஷ்யாவின் சொத்துக்களை தாக்கும் வழிகளை புதிதாக கண்டுபிடிக்க முனைகிறார்கள் இந்த தடைகள் சமன்பாட்டை சற்றே சிக்கலாக்குகின்றன என்பது உண்மைதான் ஆனால் இது சுலபமாக தீர்க்கக்கூடிய ஒன்று ரஷ்யா போட்டிருப்பது மிதக்கும் தடை தெப்பங்கள் தான் இவற்றுக்கிடையே இடைவெளிகள் உள்ளன அத்துடன் இந்த மிதவை தெப்பங்கள் மிக சுலபமான தாக்குதலில் அளிக்கப்படக்கூடியவை கிரிமியாவில் ரஷ்ய ராணுவத்திற்கு விநியோகம் மற்றும் தளவாட பாதையாக பயன்படுத்தப்படுவதாலும் மாஸ்கோவின் சட்டவிரோத இணைப்பு மற்றும் கிரிமியாவை தொடர்ந்து ஆக்கிரமித்திருப்பதாலும் பாலத்தை அளிக்க உக்ரைன் உறுதியாக உள்ளது உக்ரைனின் லட்சியங்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளில் தளத்தில் பல தாக்குதல்களால் அடிக்கோடிட்டு காட்டப்பட்டுள்ளன ஆனால் உக்ரேனிய கடற்படையின் செய்தி தொடர்பாளர் கூறிய போது கிரிமியாவில் தமது போர் முயற்சிகளை தக்கவைக்க ரஷ்யா அதை அடிக்கடி நம்பியிருப்பதால் மோதலின் போது பாலத்தை இப்போது அழிப்பது அவ்வளவு பயனுள்ளதாக இருக்காது என்றார் அதனால் உக்ரைன் சிறிது காலத்திற்கு பொறுத்திருக்க முடிவு செய்யலாம் இப்போது எல்லா முடிவுமே உக்ரைனின் கைகளில் தான் உள்ளது உலக ஆயுத தயாரிப்பாளராக உச்சத்தில் இருந்த ரஷ்யாவின் ஜனாதிபதி புட்டின் இப்போது ஆயுதம் கேட்க வடகொரியாவுக்கு போனார் கடந்த கோடையில் பாலத்திற்கு எதிராக பயன்படுத்தப்பட்டதிலிருந்து உக்ரைன் அதன் கடற்படை ஆழற்ற கப்பல்களில் பல மேம்படுத்தல்களையும் மேம்பாடுகளையும் செய்துள்ளது அவற்றில் செய்யப்பட்ட மாற்றங்களில் உக்ரைனின் ஆழற்ற கப்பல்களுக்கு பெரிய ரஷ்ய போர்க்கப்பல்களை மூழ்கடிப்பது மற்றும் ஏவுகணைகள் மற்றும் ராக்கெட்களால் அவற்றை அழிப்பது ஆகியவை அடங்கும் உக்ரைனின் கடற்படை ஆளற்ற கப்பல் ஏற்கனவே மாஸ்கோவின் கரங்கடல் கப்பல் தொகுதியை அழிவை ஏற்படுத்த பயன்படுத்தப்பட்டு பல போர்க்கப்பல்களை சேதப்படுத்தி அளித்தது எண்ணிக்கையில் குறைந்தது ரஷ்ய இருபத்தி ஆறு கப்பல்கள் அழிக்கப்பட்டன அச்சுறுத்தலை கரத்தில் கொண்டு கரங்கடல் மற்றும் கிரிமியாவை சுற்றியுள்ள செபாஸ்டபோல் மற்றும் நொவோரோசிக்ஸ் துறைமுகங்கள் உட்பட மற்ற உயர்மட்ட தளங்களை பாதுகாக்க கப்பல்கள் மற்றும் மிதக்கும் தெப்பங்களை வைத்து கொடுக்கப்படும் பாதுகாப்புகளுக்கு ரஷ்யா திரும்பியுள்ளது இது சர்வ வல்லமை பொருந்திய ஒரு கடற்படை தாக்குதல் கப்பலே இல்லாத ஒரு கடற்படையிடம் மண்டியிடுவதற்கு சமமாகும் ஆனால் புட்டினுக்கு வேறு வழியில்லை மூன்று ஆண்டுகளுக்கு முன் போரை தொடங்காது விட்டிருந்தால் இரண்டாயிரத்தி பதினான்கில் கைப்பற்றிய கிரிமியாவையும் வைத்திருக்கலாம் தமது கரங்கடல் கப்பல்களையும் வைத்திருக்கலாம் நான்கு பேருக்கு முன் தலை நிமிர்ந்து நடந்தும் இருக்கலாம் அதீத ஆசைப்பட்டு தனது ஆதரவாளர்களையும் சங்கடப்படுத்தி உள்ளார் புட்டினை விட பாவம் அவரது ஆதரவாளர்கள்தான் ஏதோ தம்மை தாமே தேற்றிக் கொள்கிறார்கள் பழைய உற்சாகம் வடிந்து விட்டது பாவம் விஷம் புரிந்தால் அவர்களுக்கு கூச்சமாகத்தானே இருக்கும்